எல்லோருக்கும் அந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டவனாக இருக்கிறேன். நான் எல்லாருக்கும் அந்த வேலையில் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்து முதல் முதல்ல எங்களோட நெட்கோ ஸ்டுடியோஸ் நிறுவனத்தோட முதல் படைப்பு. எங்களோட முதல் படைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் சிங்கப்பூரில் தான் தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களோட எண்ணெல்லாம் என்னென்னா, ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைங்களுக்கு உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம். நானும் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன், என்னோடய பார்ட்னரும் ட்ரஸ்ட்டு வச்சுருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பரை மீட் பண்ணப்போ, இங்கே ஒரு தொழில் பண்ணணும், என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ நண்பர் சொன்னார், சினிமா எடுங்க அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறீங்க, எல்லாம் சினிமா எடுத்தால் லாஸ்ன்னு சொல்லிட்டுருக்காங்க, நீங்கள் சினிமா எடுங்கன்னா. என்னோடய நண்பர் ராஜேஷ் தான், அவர் சொன்னார், நீங்கள் சினிமா எடுத்தால் 100 குடும்பங்கள் பிழைக்கும், 100 குடும்பங்கள் சோறு இல்லாமல் இருக்குது அந்த சினிமா குடும்பத்தில், நீங்கள் எடுத்து பாருங்கள், 100 குடும்பங்கள் உங்களை வாழ்த்தும். அப்போ தான் நினச்சேன்னா, படம் வெற்றியோ தோல்வியோ அந்த 100 குடும்பங்கள் பிழைக்குதில்ல, அதுக்காக ஒரு படத்தை எடுப்போம் அப்படின்னு. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரியுது எத்தனை குடும்பங்கள் இந்த சினிமா துறையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். எல்லாம் தயாரிப்பாளர்கள் போல் நாங்கள் இல்லை, எங்கள் படம் வெற்றி பெற்றால் இந்த படத்தில் உழைத்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த வேலையிலே எங்களுக்குடைய பெரிய சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஐயா பாக்கியராஜ் ஐயா. அவர் வந்து சொல்லவே வேணாம் சினிமா துறையில் எவ்வளோ பெரிய ஜாம்பான்னு. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் அவரை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவர் ஸ்க்ரீனில் பார்த்துட்டாலே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கை நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவருடைய ரசிகன் எங்கள் அம்மா. அவரை பார்த்து பார்த்து இவர் எப்படியாவது ஒரு நாள் பார்த்துன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக அவர்கிட்டே வந்து பக்கத்தில் நிற்கும் போது அவங்களுக்கு உண்மையிலே கை நடுங்கிருச்சு. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா அங்கே படத்துக்கு வந்திருக்கிறது. அது இல்லாமல் நம்ம சார் நக்கிரண் கோபால் சாருக்கு ரொம்ப நன்றி அவர் வந்ததுக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் நம்ம பெப்சி சிவா சார், ஜாக்கவர்த்தங்கம் சார் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அப்புறம் அலிகான் சார், அப்புறம் வினிமாண்டி சார், சண்முகம் சார், நம்ம மதியழகன் சார், சஞ்சிதா ஷெட்டி, கோமலா சர்மா, அப்புறம் நம்ம வெந்து தணிந்தது காடு, நம்ம தலைவர் கூல் சுரேஷ், ஷீலா ராஜ்குமார், நம்ம அன்பு நண்பர் பிக் பாஸ் பரணி, இப்படி எல்லாருமே எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வெளி தூரத்துலேருந்து தேசத்துலேருந்து வந்தாலும் நாங்கள் தமிழர்கள், எங்களுக்காக இங்கே நிற்கிற எங்கள் தமிழ் கூட்டங்கள் நாங்கள் மறக்க மாட்டோம். இன்னும் நாங்கள் இப்போ எங்கள் நண்பர் என்னோடய பார்ட்னர் சொன்ன மாதிரி இன்னும் நாங்கள் நிறைய படம் எடுக்கணும், எடுப்போம். இந்த படம் வந்து உருவான ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, நான் போயிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய அண்ணன், என்னோடய கல்யாண அண்ணனை தான் பார்த்தேன். அவரை பார்த்து சினிமா நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு போனேன் நான் ஃபஸ்ட்டு. ஆனால் அவர் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுங்க, டேய் நீ ஏன்டா நடிக்கணும், ஒரு படம் எடுப்போம் வாடா அப்படின்னு சொல்லி செல்லமாக தட்டி ஒரு கதையை சொன்னார். அழுதுட்டேனா, என்னென்ன இப்படி ஒரு கதையா அப்படின்னு. அதுதான் இந்த கதை உருவான விதம். குழந்தைங்கள வச்சு பெரியவங்கள வச்சு யார் வேணால் படம் எடுத்துடலாம். நம்ம ஜாமான் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார், பெரிய பெரிய யார் வேணால் வச்சு படம் எடுத்துடலாம். ஆனால் சின்ன குழந்தைங்கள வச்சு அவர் பட்ட கஷ்டம் என்னன்னு நானே பார்த்தேன். ரொம்ப கஷ்டம், ஷார்ட் வைப்பார், ரைன் எஃபெக்ட்டு, பசங்களாம் ஓடிடும், திருப்பி ஓடிடும், திருப்பி கட் கட். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள ஒரு கோஆர்டினேட் பண்ணி அந்த குழந்தைங்கள வச்சு இந்த படம் எடுத்து பர்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா, அது கல்யாண் சாரால் மட்டும்தான் முடியும். குழந்தைங்கள வச்சு படம் இருக்கணுன்னா எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கல்யாண் சார்கிட்ட வந்துடுங்க. அவர் ஒருத்தரால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி, அது 5 கேமரா வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சாதாரணமாக எல்லோரும் வச்சிட முடியாது. அந்த 5 கேமரா வச்சாலும் கோஆர்டினேஷன் இருக்கணும். சாப்பிட மாட்டார், காலையில் ஒரு ஜூஸு, மதியம் ஒரு ஜூஸு, நைட்டும் நான் ஜூஸ் சாப்பிட்டது நான் பார்த்ததில்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில். பெரிய ஹார்ட் ஒர்க். என்னோடய அண்ணன் தான் சொல்ல கூட பிறக்காத அண்ணன், என்றைக்குமே நன்றி கடன் பட்டனாக இருப்பேன். எந்த மேடையிலுமே நான் அவரை பற்றி பெருமையாக பேசுவேன். ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அருமை நண்பர், என்னோடய பார்ட்னர், அவர் வந்து இல்லாமல் இந்த வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்திக்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தில் நாங்கள் கம்மிட் ஆகணும். இந்த வேலையில் நான் ஒரே ஒரு விஷயம் நான் தேங்க்ஸ் பண்ணி ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் என்னோடய ஃபேமிலிக்கு. ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா யாருமே வந்து தயாரிப்பாளர் ஆக முடியாது. எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பணத்தை எடுத்துகிட்டு போய் எதுக்கியா சினிமாவில் விட்டுட்டு வரேன்னு. ஆனால் என்னோடய மனைவி ஒரு வார்த்தை கூட எங்கூட கேட்டதில்லை. சினிமானா
நாலு பேர் உதவி பண்ணுறோம்னு நினைக்கும் போது அவங்களும் சந்தோஷமாக என் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய அம்மா, என்னை கூட பிறந்த அண்ணன், என் உறவுகள், அது இல்லாமல் என்னுடைய பார்ட்னருடைய குடும்பம், அவங்களோட உறவுகள், அவரோட மனைவி, எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் சக்ஸஸாக வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த வேலையில் ரொம்ப நன்றி கடன்பட்டவனாக இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நான் இந்த வேலையில் மிக மிக முக்கியமானவர்களுக்கு நன்றி செலுத்தும் தருணம், என்னுடைய தூண்கள் சொல்லலாம், என்னுடைய நண்பர் தனி ஒருவன் எடிட்டர் கோபி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். அப்புறம் என்னோடய அன்பு சகோதரன் மது அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அப்புறம் நிக்கில் சாரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். இவங்க மூணு பேரும் வந்து பயங்கர ஒரு தயவு செஞ்சு வந்துடுங்க, வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்புறமா சகோதரர் நண்பன் கோட்டி, நண்பர் வசந்த், நண்பன் மோகன், இவங்க ஆறு பேருக்கும் நான் வந்து சார் பாக்யராஜ் சார் கொஞ்சம் சால்வ் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா இவங்க இல்லாமல் அந்த படம் வெளியில் வர்றது சான்ஸே கிடையாது. சிங்கப்பூர்லேருந்து நான் பேசிடலாம், ஆனால் இங்கே உழைக்கிற ஒரே ஒரு ஜீவன் ஆகணும்னா இவங்க ஆறு பேர் இல்லாமல் இந்த படம் வெளியே வந்திருக்கே வந்திருக்காது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். சார் நிக்கில் சாருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை முடியாது. எல்லாருக்கும் இந்த வேலையில் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தப்பாக கிடையாது, அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். இந்த கதையிலையும் வந்து இந்த குழந்தைக்கு அம்மா இல்லை, சரியான ஒரு தகப்பன் கிடையாது. ஆனால் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை எதிர்நோக்குதுன்றது தான் கதை. அந்த குழந்தையோட கதையை நீங்கள் தியேட்டரில் போயிட்டு பார்க்கணுன்னு ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருக்கிற நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வேலையில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.